ஜெயலலிதா, மோடி, கபில் தேவ் வரிசை, கரண் தாப்பரிடம் சிக்கி தண்ணீர் குடித்தவர்கள் பட்டியலில் இணைந்திருக்கிறார் பிரசாந்த் கிஷோர். அரசியல்வாதிகள் தொடங்கி பிரபலங்கள் வரை பார்த்து பார்த்து கட்டமைத்த பிம்பங்களை கருணையற்ற கேள்விகளால் உடைத்தெறியும் கரண் தாப்பர் யார் தெரியுமா? 1961-1962 இந்திய ராணுவ தலைவராக இருந்த பிராணா தாப்பரின் மகன்தான் கரண் தாப்பர். இவரது தாய் பீம்லா தாப்பர், இந்தியாவின் முன்னாள் பிரதமர் நேருவின் சகோதரி மகள் நயன்தாரா சாகல் பீம்லா தாப்பரின் சகோதரர் மனைவி. இதனால் கரண் தாப்பர் குடும்பத்திற்கும் நேரு குடும்பத்திற்கும் நெருங்கிய உறவு உண்டு. இது மட்டுமல்ல, பத்திரிகையாளர் ரூமேஷ் தாப்பர், வரலாற்று ஆய்வாளர் ரூமிலா தாப்பர் ஆகியோர் கரண் தாப்பரின் நெருங்கிய உறவினர்கள் தான். இப்படிப்பட்ட அகாடமிக் குடும்பத்தில் பிறந்த கரண் தாப்பர் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பெம்ப்ரோக் கல்லூரியில் பொருளாதாரம் மற்றும் அரசியல் தத்துவவியலில் பட்டம் பெற்றார். பின்னர் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் செயின்ட் ஆண்டனி கல்லூரியில் சர்வதேச உறவுகள் குறித்து படித்து முனைவர் பட்டம் பெற்றார். இப்படி உலக புகழ் பெற்ற இரண்டு பல்கலைக்கழகங்களில் படித்துவிட்டு இந்தியாவில் பத்திரிகையாளராக பணியாற்றி வரும் கரண் தாப்பர் அரசியல் களத்தில் செய்து வரும் சம்பவங்கள் பல அரசியல்வாதிகளை அலறவிட்டுள்ளன. முதலில் 1981 நைஜீரியாவில் தி டைம்ஸ் இதழில் பணியில் இணைந்தவர் 1982 அங்கிருந்து விலகி லண்டன் வீக்கெண்ட் டெலிவிஷனில் இணைந்தார். 11 ஆண்டுகள் அங்கு வேலை செய்தவர் 1991 இந்தியா திரும்பி இந்துஸ்தான் டைம்ஸ் டெலிவிஷன் குரூப்பில் இணைந்தார். எதிரே இருக்கும் அரசியல்வாதிகளை கிடுக்குப்பிடி கேள்விகளால் திணறடிப்பதில் வல்லவராக இருக்கும் கரண் தாப்பர் ஐ விட்னஸ், Tonight at 10, In Focus with Karan, Line of Fire, War of Words, Devil's Advocate, The Last World என பல நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். இந்த அத்தனை நிகழ்ச்சிகளும் சொல்லி வைத்தார் போல ஹிட் அடித்தன. அதிலும் 2004 BBCக்காக ஜெயலலிதாவிடம் கரண் தாப்பர் எடுத்த பேட்டி இன்றும் அவ்வப்போது வைரலாகிறது. ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த சம்பவங்கள் தொடங்கி அவர் எதிர்கொண்டு வரும் விளக்குகள் வரை ஒன்று விடாமல் அன்பில்டர்டாக கரண் வைத்த கேள்விகள் ஜெயலலிதாவின் முகத்தில் கோபமாக வெடித்தன. எவ்வளவு முயற்சி செய்தும் கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத ஜெயலலிதா இட் வாஸ் நாட் அ பிரஷர் டாக்கிங் டு யூ என கூறிவிட்டு மைக்கை தூக்கி போட்டுவிட்டு எழுந்து சென்றார். ஜெயலலிதா நிலை இப்படி என்றார். 2007 மோடிக்கு நடந்தது இதைவிட மோசம். நேர்காணல் ஆரம்பித்த 3 நிமிடங்களில் தண்ணீர் வேண்டும் என கேட்டுவிட்டு லெட் த ஃப்ரெண்ட்ஷிப் பி இன்டாக்ட் என சொல்லி நேர்காணலையே முடித்துக் கொண்டார் மோடி. அந்த காலகட்டத்தில் மோடியின் ஆளுமை திறனையும் குஜராத்தை அவர் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் விதத்தை பற்றியும் மத்தியில் ஆளும் காங்கிரஸ் அரசை பாராட்டியிருந்தது. 2002 குஜராத்தில் நடந்த வன்முறை வெறியாட்டங்களையோ அதில் நடந்த இஸ்லாமியர் படுகொலைகளையோ கேள்வி கேட்க தயாராக இல்லை. ஆனால் கரண் தாப்பரின் முதல் கேள்வியே குஜராத் கலவரம் பற்றி இருந்ததால் அதிர்ச்சியில் உறைந்த மோடி அடுத்த 3 நிமிடங்களில் பேட்டியை முடித்துக் கொண்டு மூட்டையை கட்டினார். இதே போல இந்திய கிரிக்கெட் வீரர் கபில் தேவிடம் பேட்டி எடுத்து கரண் தாப்பர் மேட்ச் பிக்சிங் பற்றி கேள்வி எழுப்ப ஒருவரிடம் லஞ்சம் வாங்குவதற்கு பதில் நான் தற்கொலை செய்து கொள்வேன் என பதிலளித்த கபில் தேவ் கண்ணீர் விட்டு அழுதது அன்று கிரிக்கெட் உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தற்போது தி வயர் ஆன்லைன் மீடியாவுக்காக கரண் எடுத்த பேட்டியில் பிரசாந்த் கிஷோர் சிக்கியதும் வைரலாகி வருகிறது. 2022 இமாச்சலில் காங்கிரஸ் வெற்றி பெறாது என பிரசாந்த் கிஷோர் கணித்திருக்க நீங்கள் கணித்தது போல் நடக்கவில்லையே என கரண் கேள்வி எழுப்ப நான் அப்படி சொல்லவே இல்லையே என கிஷோர் மழுப்ப நேர்காணல் கலை கட்டியது. இந்த நேர்காணலின் போது கோபத்தின் உச்சிக்கே சென்ற பிரசாந்த் கிஷோர் தற்போது ட்ரோல் மெட்டீரியலாக மாறியுள்ளார். இப்படி அத்வானியை உட்கார வைத்து பாபர் மசூதி இடிப்பு குறித்து கேள்வி எழுப்பியது தொடங்கி காஷ்மீர் ஆளுநர் சத்யபால் மாலிக்கை அமர வைத்து புல்வாமா தாக்குதலில் இந்திய அரசின் பங்கு குறித்து பேசியது வரை கரண் தாப்பர் செய்த சம்பவங்கள் பல பத்திரிகை மாணவர்களுக்கு பாடமாக வைக்க வேண்டிய அளவுக்கு தரமானவை.